சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் போனாலும் பொன்னியின் செல்வன் தான் இப்போவும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா, பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்தவங்களும் சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தில் ஒருவன் படத்தை பார்த்தவங்களும் சரி, பாண்டியர்களை வில்லன்களாகவே பார்ப்பாங்க. பாண்டியர்கள் ஏதோ கொடுமைக்காரர்கள், அவங்கள அழித்து ஒழிச்சிட்டு தான் சோழர்கள் மேலே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு புரிதலோடு இருப்பாங்க. பாண்டியர்கள் உண்மையிலேயே வில்லன்களா? அவங்க தமிழகத்துக்கு எதுவுமே செய்யலையா? தமிழுக்கு எதுவும் செய்யலையா? அதை நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? ஏன்டா போன வீடியோவில் ஸ்வீட்டை பற்றி தான் பேச போகிறேன்னு திடீர்னு ஏன் பாண்டியர்களை பற்றி பேச போகிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. சோழர்களை பற்றி பேசுகிறதுக்கு மணிரத்னம் செல்வராகவன்லாம் இருக்காங்க, ஆனால் பாண்டியர்களை பற்றி பேசுகிறதுக்கு நாம தானே இருக்கோம். ஏன்னா நானும் மதுரைக்காரன்ல. அது எப்படி? சென்னை டு மதுரை 1 hour தானே ட்ராவலு ஃப்ளைட்டில். எவ்வளோ நாளைக்கு தான் பொன்னி நதி பார்க்கணும்னு ஓடுறது? வைகை நதி பார்க்க ஓடலாம், வாங்க. தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களில் மூத்தவர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழகத்துடைய தொன்மையோட தொடர்புடையவர்கள் பாண்டியர்கள். வரலாற்று காலத்துக்கு முன்னாடியிலேருந்து கிபி 14th century வரைக்கும் தமிழக நிலப்பகுதியில் ஆட்சி செஞ்சவங்க பாண்டியர்கள். அப்படி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப நீண்ட காலத்துக்கு ஆட்சி செஞ்சவங்க பாண்டியர்கள். அந்த அளவுக்கு பண்டைய காலத்திலிருந்து தமிழ் நிலப்பகுதியை ஆட்சி செஞ்சவங்கன்னு குறிக்கக்கூடிய பண்டையர்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் அதுக்கப்புறமா மருவி பாண்டியர்கள்னு மாறுச்சுன்னு சொல்லுவாங்க. தமிழகத்தை அரசாண்ட தமிழர் அல்லாத முகலாயர்கள் நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக நிலப்பரப்பு ஆண்ட கடைசி தமிழ் அரசர்கள் யாருன்னா அதுவும் பாண்டியர்கள் தான். அப்படி பார்த்தோன்னா தமிழகத்தை ஆண்ட முதல் அரசர்களாக இருந்து அந்த அரசாட்சிக்கு முடிவுரையாகவும் இருந்தவங்க பாண்டியர்கள் தான். இப்போ முடிவுரையும் பாண்டியர்கள் தான் எழுதுனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததால தான் பிற மக்கள் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய சூழல்ங்கிறது அமைஞ்சது. யார் இந்த பாண்டியர்கள்? பாண்டியர்கள் இப்போ இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த நிலப்பரப்பில் வாழ்ந்தவங்க, ஆட்சி செஞ்சவங்க. அங்கே கடற்கோளால் அந்த நிலப்பகுதியை இழந்து வடக்கு நோக்கி பயணப்பட்டு வந்தவங்க அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது. இந்த நிலப்பரப்பு ஒன்று கடலுக்குள்ளே போச்சுன்னு இருக்கு இல்லையா, அந்த நிலப்பரப்பை தான் குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குமரி கண்டம் அப்படின்னோடனே, ஆஹா கண்டம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கண்டம் நாடு இது எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற அர்த்தத்தில் நம்ம அப்படியே லிட்ரலாக புரிஞ்சிக்கவே கூடாது. அது ஒரு சிறு நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய இடமாக தான் அப்போ இருந்திருக்கும். இந்த கடற்கோளால் அழிஞ்சு போன இந்த நிலப்பரப்புங்கிறதுல 49 நாடுகள் இருந்துச்சு. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இடமாக இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ இருக்கிற இந்த நாடு கண்டம்ங்கிற பொருளை வச்சு யோசிப்பாங்க. ஆனால் இப்போ சின்ன சின்ன இடங்களை கூட நாடுன்னு தனியாக பிரித்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த முறைங்கிறது இருந்துச்சு. அதனால் அது ஒரு மிகப்பெரிய கண்டமாலாம் இருந்திருக்காது, அது ஒரு நிலப்பரப்பாக இருந்திருக்கும். அது கடற்கோளால் அழிஞ்சு போயிருக்கும். இப்படி ஒரு வாட்டி கடற்கோள் ஏற்படலை, இருமுறை கடற்கோள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது. இலங்கையுடைய வரலாறு பேசக்கூடிய ரசாவளி மகாவம்சம் மாதிரியான நூல்களில் 2nd கடற்கோள் ஏற்பட்டதற்கான குறிப்புகள்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட அந்த கடற்கோள்களினால ஆட்சி செஞ்சிட்டு இருந்த நிலப்பகுதியை இழந்து வடக்கு நோக்கி பயணப்பட்டு அங்கே மதுரை அப்படிங்கிற ஒரு நகரத்தை ஏற்படுத்தி அதை தலைநகரமாக ஆக்கி ஆட்சி செய்ய ஆரம்பித்தவங்க தான் பாண்டியர்கள். இப்படி பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த நிலப்பகுதியில் குமரி மலை அப்படிங்கிற ஒரு மலை இருந்தது. அதை ஒட்டி குமரி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடி இருக்கு. அதை தாண்டி பக்ருலி ஆறுன்னு ஒரு ஆறு ஓடி இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருந்த நிலங்களை அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுதான் கடல் கோளால் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த பக்ருலி ஆறுங்கிறத பாண்டிய மன்னன் ஒருத்தன் தான் வெட்டி உருவாக்குனான். அவன் பேர் வடிவம் பல நின்ற பாண்டிய மன்னன் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு புராணநூற்று பாடல்கள்லேருந்து கிடைக்குது. இப்படி கடற்கோள்லேருந்து தப்பிச்சு வடக்கு நோக்கி பயணப்பட்டு மதுரையை தலைநகரமாக அமைச்சு புதிய பாண்டிய அரசை உருவாக்கின மன்னன் யாருன்னா முடத்திரு மாறன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன். இந்த குமரி கண்டம்ங்கிறது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இந்த கடற்கோள்ங்கிறது எவ்வளோ வலிமையானதாக இருந்துச்சு, நாடே இழந்து பாண்டியர்கள் எப்படி இங்கே வந்தாங்க, அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றிய குறிப்புகள்லாம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஏன்னா அவ்வளவு பதிவுகள் குறைவாக இருந்த காலகட்டத்துக்கு முன்னாடியில் இருந்தே இந்த தமிழ் நிலப்பரப்பில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க பாண்டியர்கள் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு தொன்மையான காலத்துக்கு பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் இருந்துச்சு அப்படிங்கிறத வரலாற்று தரவுலேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில தரவுகள்ங்கிறது கிடைக்கிது. புத்தருடைய 10 சீடர்களில் முக்கியமானவராக கருதப்படுற காத்தியாயனர் அவருடைய குறிப்பில் பாண்டிய நாட்டை பற்றிய குறிப்பை பதிவு செய்கிறார்.
அதே மாதிரி பண்டைய கிரேக்கத்தில் கிடைச்ச குறிப்புகளையும் நமக்கு பாண்டிய நாட்டை பற்றிய குறிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் பண்டைய கிரேக்கத்திலிருந்து சந்திரகுப்த மௌரியாவுடைய அரசவைக்கு பயணம் மேற்கொண்டு வந்த மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற கிரேக்க பயணி பாண்டிய நாட்டை பற்றிய குறிப்புகளை தராரு. அதில் அவர் என்ன குறிப்புகள் தராருன்னா, ஹெர்குலிஸுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா, அவளுக்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்கிறதுக்காக அவர்கிட்ட ஹெர்குலிஸ் ஒப்படைச்சாரு. அந்த நிலப்பரப்பில் 355 நாடுகள் இருந்துச்சு. அந்த நாட்டில் செல்வ வளம் செழிப்பாக இருந்துச்சு. அவங்க கிட்ட மிகப்பெரிய படைபலம் இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்பை பதிவு செய்கிறார். அதே மாதிரி கிரேக்க தத்துவ ஞானி பிளைனியும் இந்தியாவில் பண்டோங்கிற பேரரசு ஒரே ஒரு பெண்ணுக்கு சொந்தமானது தான், 300க்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த பேரரசுக்குள்ளே இருக்குது, ரொம்ப வலிமையான படை அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிற குறிப்பை தரார். இதில் இந்த ஹெர்குலிஸுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஒரு பாண்டிய மன்னனையும் அவனுடைய மகளையும் குறிக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த பாண்டிய மன்னனுடைய பெயருங்கிறது மலையத்தோச பாண்டியன் அவருடைய மகள் மீனாட்சி அம்மையாக இருக்கலாம், இல்லைனா சித்ராங்கதன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனும் அவருடைய மகள் சித்ராங்கதையும் குறிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. கிமு 478 இலங்கையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த விஜயண்ணன் அப்படிங்கிற இலங்கை அரசனும் பாண்டிய மன்னனுடைய மகளை மனம் முடிச்சுக்கிட்டாரு. வருஷம் தன்னுடைய மாமனாராகிய பாண்டிய மன்னருக்கு பரிசுகள் அவர் அனுப்பினாருன்னு இலங்கையுடைய வரலாறு சொல்லக்கூடிய மகாவம்சத்தில் குறிப்புகள் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியில் இருந்தே தமிழகத்தில் பாண்டியர்களுடைய ஆட்சி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புலனாகுது. இவ்வளவு தொன்மை மிகுந்த பாண்டியர்களுடைய சிறப்பும் அந்த காலத்தில் இருந்தே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. சொல்லப்போனால் யவனர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட கிரேக்கர்களும் ரோமானியர்களும் பாண்டிய மன்னனுடைய கோட்டைக்கு காவலாளிகளாக வேலை பார்த்துருக்காங்க. அதாவது இப்போ அமெரிக்காவுக்கோ இல்லை துபாய்க்கோ இல்லை ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தா தான்ப்பா நிறைய சம்பாதிக்க முடியும்னு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய சூழலுங்கிறது இருக்குல்ல. ஆனால் பாண்டியர்களுடைய காலத்தில் அது அப்படியே உல்ட்டாவாக இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அமெரிக்க நாட்டிலேருந்து ஒரு அமெரிக்கர் இங்கே வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்புள்ள பேரரசா பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகம் திகழ்ந்திருக்கு. அதே மாதிரி பாண்டியர்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் முத்து குளித்தல்ங்கிறது அதிகமான அளவுக்கு நடந்திருக்கு, சங்கு தொழில்ங்கிறது நடந்திருக்கு. அப்படி சேகரித்த சங்கையும் முத்தையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி வணிகம் செஞ்சுருக்காங்க பாண்டியர்கள். சொல்லப்போனால் தமிழர்கள் முதல் முதல்ல கடல் சார்ந்து வணிகத்தை மேற்கொள்றதுக்கு பாண்டியர்கள் தான் மிக முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க, அவங்க தான் அதை தொடக்கியே வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ராஜேந்திர சோழனுடைய கடற்படை வலிமையை பற்றி பார்க்கும்போது இந்தோனேஷியாவுடைய ஜாவா தீவை அவன் கைப்பற்றினாங்கிறத நம்ம பார்த்தோம்ல. அந்த இந்தோனேஷியாவை முதல் முதல்ல சோழர்களுக்கு முன்னாடியே பாண்டியர்கள் போய் அடைஞ்சு அங்கே வணிகம் செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்காங்க பாண்டியர்கள் எந்த அளவுக்கு வலிமை மிகுந்தவர்களாக கடலில் இருந்திருக்காங்க. சோழர்களுக்கு முன்னாடியே பாண்டியர்கள் வந்து ஜாவா தீவை போய் அடைஞ்சிருந்தாலும் கடல் கடந்து போய் மற்ற நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு வலிமை மிகுந்தவர்களாக தமிழ் மன்னர்கள் இருந்தாங்க அப்படின்னு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது எப்போனா சோழர்களுடைய கதை கேட்கும்போது தான். அப்படி சோழர்களுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு கதை தான் பொன்னியின் செல்வன். படத்தை பார்த்தவங்க கூட நாவல் நல்லாயிருக்கும் போலியே எப்படியாவது அதை படிக்கணும் ஆனால் படிக்க கஷ்டமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அதுக்கு தான் குக்கு ஃபார்மில் ஆடியோ ஃபார்மில் பொன்னியின் செல்வன்கிறது மொத்த தொகுப்பும் இருக்குது. பொன்னியின் செல்வன் நாவலை ஒட்டு மொத்தமாக பாட்டு கேட்குற மாதிரி ஆடியோ ஃபார்மில் குக்கு ஃபார்மில் நம்மளால் கேட்ட முடியும். குக்கு ஃபார்மில் பொன்னியின் செல்வன் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல புத்தகங்கள் பல ஜானர்களுக்கு கீழே இருக்குது. அது எல்லாத்தையும் ஆண்டு முழுக்க கேட்குறதுக்கு நமக்கு வருஷத்துக்கு 399 ரூபா தான் சந்தா. அதுவே நம்ம பிக்யூபஸ் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அது 50% ஆஃபரில் 199 ரூபாய்க்கு தராங்க. 199 ரூபாய்க்கு இவ்வளோ புத்தகங்களை கேட்க முடியுங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம். கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் நாவலை முழுசாக கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கும் படமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பொன்னியின் செல்வன் கதையெல்லாம் இருக்கட்டும், வைகை செல்வர்களுடைய கதைக்கு மறுபடியும் வருவோம். மதுரையை தலைமையகமாக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாண்டியர்களுடைய சின்னம்ங்கிறது ஏன் மீன்குடியாக இருந்துச்சு? மதுரையில் தான் கடலே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பாண்டியர்கள் நெய்தல் தொழிலில் இப்படி ரொம்ப செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்ததால தான் அவங்க தங்களுடைய கொடியில் மீன் சின்னத்தையே வச்சுருந்தாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க, கடற்கோளால் அழிஞ்சு போன நிலப்பகுதியில் அவங்க ஆட்சி செஞ்சிட்ருக்கும் போதே அவங்களுடைய கொடிங்கிறது மீன்குடியாக தான் இருந்துச்சு. அந்த நிலப்பரப்பு கடல் சார்ந்த இடமா இருந்ததால் மீனை அவங்க அடையாளமாக வச்சுக்கிட்டாங்க. அதையே பிற்காலம் வரைக்கும் அவங்க தொடர்ந்தாங்க. கிபி 1081 இந்தியாவுக்கு பயணம் வந்த மார்க்கோ போலவும் பாண்டிய நாடுங்கிறது ரொம்ப செழிப்புள்ள ஒரு நாடாக இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்பை தர்றாரு. பாண்டிய மன்னர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற குறிப்புகளை அவர் எழுதும்போது பாண்டிய மன்னர் ரொம்ப மெல்லிய ஆடை அவர் அணிஞ்சிருந்தார்,
ஏகப்பட்ட நகைகளை போட்டிருந்தாரு, தங்க வளையல்களை போட்டுட்டு இருந்தாரு. அதுலேயும் ரூபி, சஃபயர், எமரால் மாதிரியான விலை மதிப்பு மிக்க கற்களால் செய்யப்பட்ட 108 மணிகள் கோர்க்கப்பட்ட மாலையை அவர் அணிஞ்சிருந்தாரு. அதை வச்சு அவர் இறைவனை வேண்டிக்கிட்டே இருந்தாரு. காலையிலையும் வேண்டினாரு, சாயந்தரமும் வேண்டினாருங்கிற குறிப்புகள்லாம் மார்க்கோபோலோ தரார். அவங்க கிட்ட யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படைன்னு 4 வகையான படைகள் இருக்கு. அதுலேயும் ஒவ்வொரு வருஷமும் 2000 குதிரைகளை அரேபிய மண்ணிலிருந்து தங்களுடைய துறைமுகங்களில் பாண்டியர்கள் இறக்குமதி செய்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பையும் அவர் தரார். அப்போ பார்த்துக்காங்க பாண்டியர்கள்கிட்ட எவ்வளவு பெரிய குதிரைப்படை இருந்துச்சுன்னு. அதுலேயும் அவங்களுடைய கடற்படைங்கிறது ரொம்ப வலிமையானதாக இருந்திருக்கு. தொடர்ச்சியாக இலங்கையில் இருந்த மன்னர்களோடு அவங்களுக்கு போர் இருந்ததால் கடற்படையை ரொம்ப வலிமையானதாகவே வச்சுருந்தாங்க பாண்டியர்கள். அரேபிய பயணியான இபின் பட்டுட்டா இந்தியாவுக்கு வந்திருந்த சமயத்தில் ஒரு குறிப்பை பதிவு செய்கிறார். அதில் என்ன நமக்கு கிடைக்குதுன்னா, பாண்டியர்களுடைய வணிக கப்பலை தாக்க முடியாமல் இலங்கையை ஆட்சி செஞ்சிட்ருந்த அரசருடைய கடற்படைங்கிறது திணறுச்சு அப்படிங்கிற பதிவு தராரு. அதாவது பாண்டியர்களுடைய வணிக கப்பல் கூட அவ்வளவு பாதுகாப்பானதாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. இப்படி கோலோச்சன பாண்டியர்களை ஜெயிக்கணும், அவங்களுக்கு மேலே நம்ம வந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் மற்ற இரு அரசர்களுக்குமே ஆசையாக இருந்துச்சு. அதாவது சேரர்களுக்கும் சோழர்களுக்குமே கனவாகவே இருந்துச்சு. ஏன் சோழர்கள் பாண்டியர்களை ஜெயிச்சு ஒரு பேரரசாக உருவாகும் அப்படிங்கிறது தான் கொள்கையாகவே வச்சுருந்தாங்க. ராஜராஜ சோழன் பாண்டியர்களை ஜெயிச்சதை பெரிய அளவுக்கு கொண்டாடினார். அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் ஒருபடி மேலேயே போய் தன்னுடைய மகன் ஒருவருக்கு சோழ பாண்டியன் அப்படின்னே பேர் வச்சார். அதுலேயும் எப்படி திரும்ப பேர் வச்சார், பாண்டியர்களுடைய பட்ட பெயரான சடையவர்மன் சுந்தர சோழ பாண்டியன் அப்படின்னே பேர் வச்சார். பேர் வச்சு மதுரையில் அவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை வழங்கினார். அதாவது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஜமீன்தார்களும் நிலக்கிழார்களும் நாங்களும் துரமார் தான்ப்பா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் மாதிரியே கோட் சூட்லாம் போட்டு பில்டப் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்கல்ல, அதே மாதிரி நாங்கள் பாண்டியர்களை ஜெயிச்சிட்டோம், நாங்களும் பாண்டியர்கள் தான் அப்படின்னு காட்டிக்கிறதுல தான் இந்த இரு அரசர்களுக்குமே ஒரு பெருமைங்கிறது இருந்துச்சு. சோழர்கள் மட்டும் இல்லை, சேரர்களுக்கும் பாண்டியர்கள் மேலே ஒரு பெரிய பகைங்கிறது இருந்துச்சு. இப்போவும் நீங்கள் கேரளா பக்கம் போனீங்கன்னா தமிழர்களை பாண்டி அப்படிங்கிற அடைமொழியால் சொல்லக்கூடிய பழக்கங்கிறது இருக்குது. அதாவது தமிழர்களை வந்து ஒரு நக்கலாக குறிக்கிறதுக்கு பாண்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சோழர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அவங்க பாண்டின்னு சொல்கிறாங்கன்னா, பாண்டியர்கள் மேலே இருந்த பகையுடைய நீட்சியாக தான் இன்றைக்கும் அவங்க அப்படி கூப்பிட்றாங்க. கேரளாவில் தமிழர்களை சோழர்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாண்டின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஏன்னா பாண்டியர்கள்னா தமிழை வளர்த்தவர்கள், சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெரும் அரசர்கள் பாண்டியர்கள். அதுவும் ஒரு வாட்டி இல்லை, 3 சங்கம் அமைத்து தமிழை வளர்த்துருக்காங்க. முதற் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம்னு அதை 3 வகையாக பிரிப்போம். சொல்லப்போனால் இந்த சங்கங்களில் இருந்து தான் பண்டைய பாண்டியர்களுடைய வரலாறை ஓரளவுக்கு நம்மளால் மீட்டெடுக்க முடியுது. ஏன்னா சேர சோழ பாண்டியர்களில் சோழர்கள் தான் வரலாற்றை ரொம்ப தெளிவாக பதிவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. கல்வெட்டு வடித்தாங்க, கோயிலில் எழுதி வச்சாங்க, செப்பேடுகளை வெளியிட்டாங்க. ஆனால் பாண்டியர்களுடைய வரலாறில் அப்படிப்பட்ட செப்பேடுகளோ கல்வெட்டுகளோ அதிகமான அளவுக்கு கிடைக்கல. பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் வேணால் கிடச்சிருக்கும், ஆனால் இடைக்கால பாண்டியர்கள், முற்கால பாண்டியர்களுடைய செப்பேடுகளோ கல்வெட்டுகளோ போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்கவே இல்லை. அதை கட்டி அமைக்கிறதுக்கான நமக்கு தரவுகளாக இருக்கிறதே இந்த சங்கங்கள் தான். இதில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். என்னென்னா தமிழை வளர்க்கறதுக்காக தமிழில் நிறைய நூல்கள் எழுதப்படணும், தமிழில் நிறைய பாடல்கள் பாடப்படணும் அப்படிங்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி அதற்கான நிதி உதவியை வழங்கி புலவர்களுக்கு ஊக்கம் அளித்து தமிழை வளர்த்தெடுத்தவங்க பாண்டியர்கள் அப்படிங்கிறத குறிக்கிறதா சங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி அமைக்கப்பட்ட இந்த சங்கங்களுக்கு தலைவர்களாக பாண்டிய அரசர்கள் தான் இருந்தாங்க. முதற் சங்கத்தில் 89 பாண்டிய அரசர்கள் தலைமை வகிச்சிருக்காங்க. அப்போனா 89 அரசர்களாக அந்த சங்கம்ங்கிறது நடந்திருக்கு. இது நம்ம இந்த நீருக்குள்ளே மூழ்கி போச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நிலப்பரப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்த இடைச்சங்கத்தில் 59 அரசர்கள் தலைமை வகிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்த கடைச்சங்கத்தில் 49 அரசர்கள் தலைமை வகிச்சிருக்காங்க. அப்படி தலைமை வகித்ததோடு மட்டும் இல்லாமல் பல பாடல்களை பாண்டிய அரசர்களே எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழில் புலமை வாய்ந்தவர்களாக பாண்டிய அரசர்கள் இருந்திருக்காங்க. இந்த சங்கங்கள் மூலமாக படைக்கப்பட்ட பாடல்களுடைய தொகுப்பை தான் நம்ம சங்க பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். பண்டைய தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு, நாகரிகம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான பழக்க வழக்கத்தோடு இருந்தாங்க அப்படிங்கிறதையெல்லாம் மறுபடியும் கட்டமைச்சு மீட்டெடுக்கிறதுக்கு நமக்கு சங்க பாடல்கள் தான் உதவியாக இருக்குன்னா, அதுக்கு காரணமாக இருந்ததே பாண்டிய அரசர்கள் தான்.
தமிழ் வளர்ச்சியில் மட்டும் இல்லை வீரத்திலையும் சிறந்து விளங்கினவங்க பாண்டியர்கள். ஒரே ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்லவர்கள் தலையெடுத்த சமயத்தில் களப்பிரர்கள் சோழ மண்டலத்துக்குள்ளேயும் பாண்டிய மண்டலத்துக்குள்ளேயும் உள்ளே புகுந்து அங்கே வந்து தங்களுடைய ஆட்சியை நிறுவ ஆரம்பித்தாங்க. இதில் சோழர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்க, பாண்டியர்களும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் களப்பிரர்களை ஓட ஓட விரட்டி விட்டு மறுபடியும் பாண்டிய அரசை மீட்டெடுத்தால் கடுங்கோன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன். ஆனால் அப்பவும் தங்களுடைய இழந்த ஆட்சியை மீட்டெடுக்க முடியாமல் களப்பிரர்கள் கீழே அடிமையாக இருந்தவங்க தான் சோழர்கள். முதல் பராந்தக சோழனுடைய முயற்சியால் சோழ அரசுங்கிறது மறுபடியும் மீண்டு எழுந்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் களப்பிரர்களுக்கும் பல்லவர்களுக்கும் கீழே சிற்றரசர்களாக தான் சோழர்கள்ங்கிறவங்க இருந்தாங்க. ஆனால் அதே சமயம் பாண்டியர்கள் தனி பேரரசாகவே இருந்தாங்க. இவ்வளவு வலிமையாகவும் வளமாகவும் இருந்த பாண்டியர்களுடைய அரசுங்கிறது சோழர்கள் தலையெடுத்ததுக்கு அப்புறமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. முதல் பராந்தக சோழன் பாண்டிய அரசை வீழ்த்தி கைப்பற்றினார். அதுக்கப்புறமா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்துக்கு பிறகும் பாண்டியர்கள் சோழ அரசர்களுக்கு கீழே ஒரு சிற்றரசாக குன்றி போனாங்க. இந்த சமயங்களில் தான் மறுபடியும் பாண்டிய அரசை மீட்டெடுக்க முடியுமான்னு தொடர்ந்து பாண்டிய அரசர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் பல கிளர்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சோழ அரசுக்கும் பாண்டிய அரசர்களுக்கும் போருங்கிறது நடந்துக்கிட்டே இருந்தது. அப்படி ஒரு போரில் தான் வீரபாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய அரசருடைய தலையை வெட்டி கரிகால சோழன், அதாவது இரண்டாம் சுந்தர சோழனுடைய மகன் கரிகால சோழன் வந்து ஈட்டியில் நட்டு கோட்டையோட வாசலில் வச்சுட்டு இருந்தார். அதை பார்த்து கொந்தளிச்சு போய் தான் பகையை தீக்கணும்னு சொல்லி கரிகால சோழனை பாண்டியர்கள் கொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது தான் பொன்னியின் செல்வன். இதில் இந்த கரிகால சோழன் யார், அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார், என்ன நடந்துச்சு, யார் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சுற்றி பல கதைகள் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டே இருந்தது. அதில் என்னென்ன கதை இருந்துச்சு, அதோடைய ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இப்படி சோழர்கள் கீழே ஒரு சிற்றரசர்களாக பாண்டியர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை 300 வருஷத்துக்கு கிட்டே இருந்தாங்க. இந்த 300 வருஷங்களில் ஏகப்பட்ட போர்கள் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடுவில் நடந்திருக்கு. அந்த போர்லெல்லாம் பாண்டியர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. பாண்டியர்களுடைய அரசகுல பெண்கள் வேலம் ஏற்றப்பட்டாங்க. இந்த வேலம் அப்படின்னா என்னென்னா அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களை அடிமையாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. எப்படி அந்த புறம்னு இருந்ததோ அதே மாதிரி வேளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட அரச குடும்பத்து பெண்களை அடிமையாக வச்சுருந்தாங்க. அப்படி அடிமையாக சோழர்கள் பாண்டியர்களுடைய அரச குடும்பத்து பெண்களையும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாண்டியர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்துச்சு. எப்படா பழி தீர்க்க முடியும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பகையை பழி தீர்க்கிறதுக்கான காலங்கிறது 1216வது வருஷம் பாண்டியர்களுக்கு கிடைச்சிது. பாண்டியர்களுடைய புதிய அரசராக மாறவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவர் பதவி ஏற்றுக்கிட்டார். 3ஆம் ராஜராஜ சோழன் சோழர்களுடைய அரசராக பதவி ஏற்றுக்கிட்ட காலம் அது. தன்னுடைய ஆட்சியின் கீழே சோழர்களுடைய பிடியிலிருந்து பாண்டிய அரசை மீட்டெடுத்து தனி அரசாக உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சோழர்கள் மேலே படையெடுத்து அதில் ஜெயித்தவர் மாறவர்மன் சுந்தர பாண்டியன். அவருடைய பெருமையை சொல்லக்கூடிய கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, தஞ்சைக்கு படையெடுத்துட்டு போய் சோழ மண்டலத்தை தரைமட்டமாக ஆக்கினா மன்னனிவன், அவருடைய போர் வெறிக்கு ஒரே ஒரு மண்டபம் தான் தப்பிச்சுது அப்படிங்கிற குறிப்பை தருது. ஏன் ஒரே ஒரு மண்டபத்தை மட்டும் விட்டு வச்சாருன்னு கேட்குறீங்களா? அந்த மண்டபத்தை போர் வீரர்கள் இடிக்க போன சமயத்தில் மாறவர்மனுக்கு அந்த மண்டபத்துடைய பெருமை சொல்லப்பட்டுச்சான். அந்த மண்டபத்தில் தான் கரிகால் பெருவளத்தான புகழ்ந்து பாடின பட்டினப்பாலை பாடல் பாடப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தி கேட்டதுமே அந்த மண்டபத்தை இடிக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டாராம் மாறவர்மன். போர் சூழல்லையும் தமிழ் வளர்த்த இடம் அதை அழிக்கக்கூடாதுன்னு யோசித்தவங்க தான் பாண்டிய அரசர்கள். மாறவர்மன் சுந்தரபாண்டியனுடைய படைபலத்தை சமாளிக்க முடியாமல் 3ஆம் ராஜேந்திர சோழன் தப்பிச்சு ஓடுனாப்புல. தப்பிச்சு ஓடின ராஜேந்திர சோழனை திருப்பி கூப்பிட்டு இந்த நாட்டை நீயே வச்சுக்க, எனக்கு இனிமேல் கப்பம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பொறுப்பு அவங்ககிட்டயே ஒப்படைச்சவர் சுந்தரபாண்டியன். அதே சமயம் 3ஆம் ராஜேந்திர சோழன் பாண்டிய அரசுக்கு கப்பம் கட்டுறதா, அவன் எவ்வளோ பெரிய பேரரசாக இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு பாண்டிய அரசுக்கு எதிராக மறுபடியும் போரை தொடுத்தாப்புல. இப்படி பாண்டியர்களும் சோழர்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நாம் ஏன் இதில் குளிர்காயக்கூடாதுன்னு ஹோய்சாளர்கள் அப்படின்னு வடக்கில் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அரசர்கள் இந்த சூழலை பயன்படுத்திக்கிறதுக்காக வந்தான். பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடுவில் நடந்த இந்த சண்டையில் மாறி மாறி கட்சி செஞ்சு குளிர் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க ஹோய்சாளர்கள். அதுக்கப்புறம் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடுவில் நடந்த இந்த சண்டைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு பாண்டியர்களுடைய பேரரசை மறுபடியும் உருவாக்குறதுக்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்தவர் யாருன்னா முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய அரசர். அவருடைய ஆட்சியின் கீழே சோழர்களுடைய ஒட்டுமொத்த பகுதியும் பாண்டியர்களுக்குள்ளே வந்துச்சு.
அதோட சோழர்களுடைய ஆட்சிங்கிறது முடிவுக்கு வந்துச்சு. அப்படி பார்த்தா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்னு கோலோச்சன சோழர்களுடைய ஆட்சிக்கே முடிவுரை எழுதினது பாண்டியர்கள் தான். இவருடைய ஆட்சி காலத்தில் இழந்த இடத்த மறுபடியும் பாண்டிய அரசு மீட்டெடுத்துச்சு. மிகப்பெரிய பேரரசா பாண்டிய அரசு உருவாக ஆரம்பிச்சது. இலங்கை வரைக்கும் இவருடைய செல்வாக்குங்கிறது நீண்டு இருந்துச்சு. அவருடைய மகன் குலசேகர பாண்டியன் தந்தை விட்டுட்டு போன பேரரசை இன்னும் செல்வ செழிப்பா மாத்தினார். பாண்டிய பேரரசுடைய செல்வ குவியலை பத்தி இங்க ஒரு பயணியா வந்திருந்த வாசப்புங்கிற ஆசிரியர் தன்னுடைய குறிப்புகளில் பதிவு செஞ்சார். அந்த செய்திங்கிறது அப்போ டெல்லி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அலாவுதீன் கில்ஜியுடைய காதுகளுக்கு போச்சு. அலாவுதீன் கில்ஜி, என்னது தென்னிந்தியாவில் இவ்வளோ செல்வா இருக்காது, போய் எடுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி தன்னுடைய படை தளபதியான மாலிக் கபூருடைய தலைமையில் ஒரு பெரும் படையை தென்னிந்தியாவை நோக்கி அனுப்பினார். அந்த சமயத்தில் குலசேகர பாண்டியனுடைய வாரிசுகளாக இருந்த வீரபாண்டியனும் சுந்தர பாண்டியனும் யார் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த அந்த வாரிசு சண்டையை பயன்படுத்தி மதுரையை கொள்ளையிட்டார் மாலிக் கபூர். அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த அந்த வாரிசு சண்டையாலேயே பாண்டிய பேரரசுங்கிறது முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கீழே போச்சு. இப்படி டெல்லி சுல்தானத்துக்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை இழந்ததுக்கு அப்புறமான காலகட்டத்தில் தென்காசி மாதிரியான பகுதிகளுக்கு பிரிஞ்சு போய் சின்ன சின்ன சிற்றரசர்களாக உருமாறினாங்க பாண்டியர்கள். அதுக்கப்புறமான காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக காணாமலேயே போனாங்க பாண்டிய அரசர்கள். பாண்டிய அரசர்களில் கடைசி பாண்டிய அரசராக இருந்தவர் பராக்கிரம பாண்டியன் அப்படின்னு நம்பப்படுது. இப்படி கடல் கோளால் அழிஞ்சு போன நிலப்பரப்புலேருந்து தப்பி ஓடி வந்து மதுரையை தலைமையகமாக வச்சு முடத்திருமாறன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் உருவாக்கின அந்த பாண்டிய அரசுங்கிறது பராக்கிரம பாண்டியன்கிற பாண்டிய அரசனோட முடிவுக்கு வந்துச்சு. சரி, ஓகே பிக் பாஸ், பாண்டியர்களுடைய கதையை கேட்டுட்டீங்க. இப்போ சொல்லுங்கள், பாண்டியர்கள் வில்லன்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாண்டியர்களை பற்றி அலசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்களோட யூடியூப் பக்கத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ என்ன கேட்குறீங்களா? அதாங்க விட்டுட்டு இருக்கோமே, அந்த இனிப்பு வகையை பார்த்துருவோம்.